हरि ओम गुरुवे शरणम् ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां। ओम नाम वंदे पोने क्लास ले पार्तों கோல்ஸ் அப்படின்னு சொன்னால் ரெண்டாக பிரிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம். ஒன்று வந்து ஃபைனைட், இன்னொன்று வந்து இன்ஃபைனைட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பஜகோவிந்தம் என்ன பண்ண போகிறது, எது சரியான கோல் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்து அந்த கோலை வந்து நம்மளை சூஸ் பண்ண வைக்க போகிறது. அப்புறம் அதை எப்படி நாம் அடையணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்ல போகிறது. அப்புறம் நம்ம பார்த்தோம், ஒரு யார் வந்து கரெக்டான கோலை சூஸ் பண்ணியிருக்காளோ அவளை வந்து சாஸ்திரம் வந்து முமுக்ஷு அப்படின்னு சொல்லிட்டுன்னு பார்த்தோம். இப்போ அந்த முமுக்ஷு இருக்கு இல்லையா, அந்த முமுக்ஷுவையே வந்து சாஸ்திரம் இப்போ என்ன பண்ணுறது, மூணாக பிரிக்கிறது. ஒரு முமுக்ஷு அப்படின்னு சொன்னால் அவனையே வந்து நாம் இப்போ வந்து மூணாக கேட்டகரைஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, மந்த முமுக்ஷு அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அப்புறம் மத்தியம முமுக்ஷு அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அப்புறம் தீவிர முமுக்ஷு, மந்த முமுக்ஷு, மத்தியம முமுக்ஷு, தீவிர முமுக்ஷு. இப்போ உங்களுக்கே வந்து மீனிங் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். மந்த அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப டல்லு சுத்த வேஸ்ட்டு அப்படின்னு அர்த்தம். மத்தியம அப்படின்னா ஒரு மீடியாக்கராக இருக்கிற ஒரு பர்சன். தீவிர முமுக்ஷுனா பயங்கரம் அவனுக்கு வந்து மோக்ஷம் அடைஞ்சிட்டு தான் மறுவேலை அப்படின்னு இருக்கிற ஒரு பர்சன். இப்போ நம்ம பார்த்தோம், நம்மளுடைய லைஃப்பில் வந்து இப்போ நம்மளுக்கு அந்த சாய்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனால, எது சரி எது தப்பு அப்படின்னு டிசைட் பண்ண முடியுங்கிறதுனால, நாம் வந்து நிறைய லிஸ்ட் ஆஃப் கோல்ஸை வந்து இப்போது ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த மந்த முமோக்ஷம் எப்படி இருப்பான் அப்படின்னா, பகவானை அடையிறதையும் ஒரு கோலாக இப்போ அவன் வந்து சேர்த்துட்டுருப்பான். ஏன்னா அவனுக்கு இவ்வளோ நாள் வந்து பகவானை கோலாக வச்சுக்கணும் அப்படின்னு தெரியாது. இன்றைக்கே சப்போஸ் காதில் விழுந்துருத்துன்னு வச்சுக்கோ, பகவானை கூட நாம் வந்து கோலாக வச்சுக்கலாம் போல இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே இப்போ அவன் என்ன பண்ணிடுறான், ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் வச்சுட்டுருக்கான் இல்லையா, அதில் போய் எங்கே இப்போ சொருகுவான், பகவானை லாஸ்ட்டில் கொண்டு போய் போட்டுருவான். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு 2000 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தேன்னா, சப்போஸ் நீங்கள் மந்த முமுக்ஷுவாக இருந்தேள் அப்படின்னு சொன்னால், பகவானை அடையிறது அப்படிங்கிறது வந்து 2001 இப்போ வந்து லாஸ்ட்டு லைனில் அது இருக்கும். எப்படி இருப்பான் அப்படின்னா, சரி இந்த ஜென்மத்தில் அடைஞ்சாலும் சரி அடையலானும் அடையலைனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் அப்படின்னு கேஷுவலாக பகவானை அடையிறதையும் வந்து ஒரு கோலை அவன் வந்து சும்மா தன்னுடைய லிஸ்ட்டில் வந்து சேர்த்துன்னு இருப்பான். ஏன் அப்படின்னா, அவனுக்கு மோட்சம்லாம், ஓ மோட்சம் அடைய முடியும்னா நானும் அதை சேர்த்துக்கிறேனே, நானும் ட்ரை பண்ணுறேனே அப்படின்னு வச்சுருப்பான். ஆனால் அவனுக்கு என்ன தெரியல, பாவம் அந்த மோட்சம் அப்படிங்கிற விஷயத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த பர்சனுக்கு இப்போது தெரியலை. இப்போ நம்ம எல்லாருக்கும் வந்து இங்கே நீங்கள் எல்லோரும் வந்தேன்னா ஆள் ஆளுக்கு 1 கோடி ரூபாய் தரப்படும் அப்படின்னு மட்டும் நோட்டீஸில் போட்டிருந்தோன்னா எத்தனை பேர் வந்திருப்பா இன்றைக்கி? ஏன் வரா, அந்த 1 கோடி ரூபாயுடைய மதிப்பு எனக்கு தெரியும், அதை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு நன்னா தெரியும். ஆனால் மோக்ஷம் அப்படிங்கிற விஷயம் இருக்கே, அதை நீ அடையலாம், அது உனக்கு இந்த பெனிஃபிட் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொன்னாலும் அந்த மோக்ஷத்தினுடைய மதிப்பு நமக்கு தெரியாத காரணத்தினால, நீங்கள் எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாலும் சரி, எவ்வளோ பேருக்கு இந்த விஷயம் ரீச் ஆனாலும், ரொம்ப கொஞ்சம் பேரால் மட்டும்தான் இந்த விஷயத்துக்கு வர முடியும். ஏன் அப்படின்னா, புண்ணியம் இருந்தால் மட்டுமே மோக்ஷத்தை பற்றின விஷயமே நம்ம காதில் விழும். புண்ணியம் இல்லைன்னு சொன்னால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த பேப்பர் இருக்கும், ஆனால் நாம் அதை வந்து கவனிக்க மாட்டோம். இல்லை பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவா ஒருத்தர் வந்திருப்பா, இன்னொருத்தரால் வந்து
வர முடிஞ்சிருக்காது. ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு நம்மளுக்கு நிறைய புண்ணியம் வந்து தேவைப்படுறது. இப்போ இந்த மந்த முமுட்சு என்ன பண்ணுவான், இப்படி வந்து லாஸ்ட்டாக வச்சுப்பான். அப்புறம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது விஷயம் அவன் காதில் விழுந்தது அப்படின்னு சொன்னால் அந்த லாஸ்ட் லைன்லேருந்து இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோல் வந்து இப்போது முன்னாடி 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 வரும். இப்போ இந்த எஃப்எம்லலாம் நீங்கள் வந்து இந்த பாட்டுக்கு சொல்லுவான்ல, இந்த வாரம் இந்த பாடல் இவ்வளோ இதை தாண்டி இத்தனாவது இடத்திற்கு வந்திருக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாள். அந்த மாதிரி இப்போ இந்த கோல் என்னாகும், பகவானை அடையணும் அப்படிங்கிற கோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவனுக்கு மேலே வரும். மேலே வந்து இப்போ என்ன ஆகிடும், டாப் ப்ரையாரிட்டிக்கு கோல் வந்துடும். இப்போ அந்த மந்த முமூக்ஷு இப்போ என்ன ஆகியிருப்பான், மத்தியம முமூக்ஷுவாக ஆகியிருப்பான். இனிஷியலாக ஓகே அதுவும் எவ்வளவோ வச்சுருக்கேன் அடையணும்னு, இதையும் ஒரு ஆசையாக நான் வந்து வச்சுக்கிறேன்னு இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இங்கே இங்கே அங்கே கஷ்டப்பட்டு ஏதோ விஷயங்களை எல்லாம் கேட்டு, ஓ இது கொஞ்சம் வந்து சீரியஸான விஷயந்தான் போல் இருக்குது, இந்த 1 கோடி ரூபாயை விட இது வந்து மதிப்பு ஜாஸ்தி போல் இருக்குது, நமக்கு இன்னும் அந்த மதிப்பு தெரியலை, இருந்தாலும் நாம் வந்து இப்போ என்ன பண்ணலாம், இதை சீரியஸாக வந்து கொஞ்சம் பர்சியூ பண்ணலாம் அப்படின்னு இப்போ அவனுடைய லிஸ்ட்டில் அது வந்து டாப்புக்கு வந்திருக்கும். அவனுடைய லிஸ்ட்டில் அது டாப்புக்கு வந்திருந்தாலும் அவனை சாஸ்திரம் இன்னும் என்ன சொல்கிறது, மத்தியம முமுக்ஷு அப்படின்னு சொல்கிறது. அப்போ எப்போ தான் அவனை வந்து தீவிர முமுக்ஷுன்னு ஒத்துக்க முடியும், டாப்புக்கு வந்துடுது பகவான் தான் கோல்னு. அவனானால் தீவிர முமுக்ஷு இல்லைன்னா பின்ன யாரை தான் தீவிர முமுக்ஷுன்னு வந்து சாஸ்திரம் சொல்லும். இப்போ இந்த மத்தியம முமுக்ஷு இருக்கான் இல்லையா, அவனுடைய லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இப்போ பகவான் வந்துட்டார். ஆனால் அவன் என்னெல்லாம் வச்சுட்டு இருக்கான், இன்னும் பாக்கி என்னெல்லாம் அடையணும்னு இருக்கோ அது எல்லாத்தையும் அவனோட லிஸ்ட்டில் இப்போ ரீட்டைன் பண்ணிட்டு இருக்கான். 2, 3, 4, 5லாம் வந்து வச்சுட்டு இருக்கான். அதனால சாஸ்திரம் சொல்கிறது, நீ இன்னும் மத்தியம லெவலில் தான் இருக்க, நீ ஒரு மீடியாக்கர் முமுக்ஷுவாக தான் இருக்க. அப்போது இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம் யார் தீவிர முமுக்ஷுவாக இருக்கணும், மோக்ஷத்தை தவிர எனக்கு வாழ்க்கையில் வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு இப்போ ஒரு பர்சன் வந்து சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னால், அவனை சாஸ்திரம் கொண்டாடுறது, நீ தான் தீவிர முமுக்ஷு, உனக்காக தான் நான் இத்தனை விஷயங்களையும் வந்து வச்சுட்டுருக்கேன், வா நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம வந்து இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாம் எடுத்துட்டேன்னா, ஒலிம்பிக்ஸ்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாள்ல, அவளெல்லாம் நீங்கள் வந்து இப்போது ஒரு அடுத்த மாதம் ஒலிம்பிக் நடக்க போகிறது அப்படின்னா, நீங்கள் இப்போ அவளெல்லாம் அவள் என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தேன்னா, ஒன்று வந்து ஃபிசிக்கலாக அவளுக்கு என்ன ட்ரைனிங் ஓடுறது அதுனா அது அதுக்கேற்ற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் மென்டலாக நீங்கள் பார்த்தேன்னா, யாரோட எல்லாம் அவள் வந்து கம்பீட் பண்ண போகிறாளோ அவளை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பான், அவள் இப்படி மூவ் பண்ணால் நான் அதுக்கு ஆப்போசிட்டாக எப்படி விளையாடி அவளை ஜெயிக்கிறது, அப்போ அவளுடைய வீக்னஸை தன்னுடைய ஸ்ட்ரெங்க்த்தை ஆக்கிக்கணும் அப்படின்னு சதா சர்வ காலமும் அந்த ஒலிம்பிக்ஸ் முடிகிற வரைக்கும் அவளுடைய சிந்தனை என்னவாக இருக்கும், எப்படி நான் அந்த போட்டியில் ஜெயிக்கிறது. அந்த மாதிரி ஒரு தீவிர முமூக்ஷுக்கு என்ன சிந்தனை இருக்கும், எப்படியாவது நான் மோட்சத்தை அடைஞ்சுடணும், பகவானை நான் எப்படியாவது வந்து ரீச் பண்ணிடணும், இதுதான் வந்து அவனுடைய சிந்தனையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சனுக்கு அவனுக்கும் 1000 ஆசை தான் இருந்திருக்கும், பெரிய லிஸ்ட்டு வச்சுட்டு இருப்பான். இப்போ என்ன ஆகிடும் அந்த லிஸ்ட்டெல்லாம் அப்படின்னா, அந்த 2000 வச்சுருந்தானே லிஸ்ட்டு, அந்த 2000 லிஸ்ட்டும் இப்போ என்ன ஆகிடும்னா, அந்த மோக்ஷம் அப்படிங்கிற ஒரே ஒரு வரிக்குள்ளே மொத்தமும் இப்போ உள்ளடங்கிடும். அவனுக்கு ஒரே கோல் மட்டுமே இருக்கு. அந்த மோக்ஷம் என்ன பண்ணிடுறது அப்படின்னா, பாக்கி எல்லா ஆசைகளையும் வந்து அது சாப்பிடணும். இந்த பெரிய மீனை சின்ன மீனெல்லாம் சாப்பிட்டோம்ல, அந்த மாதிரி அந்த ஒரே ஒரு ஆசை என்ன பண்ணிடுறது, பாக்கி ஆசைகளை எல்லாம் வந்து இப்போது முழுகிடுறது. இப்போ அவனுக்கு எப்படி இருக்கும், மோக்ஷம் இஸ் மை ஒன்லி கோல் அப்படின்னு யார் சொல்கிறாளோ அவனை தீவிர முமோக்ஷு அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்போது மந்த முமோக்ஷு, மத்தியம முமோக்ஷு, தீவிர முமோக்ஷு, இவன் 3 பேருக்குமே சாஸ்திரம் படிக்கிறதுனால கட்டாயம் பெனிஃபிட் உண்டு. ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னா, நீ மந்த முமுட்சுவாக இருந்தேன்னா அதுக்கு தக்கன
பெனிஃபிட்டு தான் கிடைக்கும். மத்தியம மும்முக்ஷுனா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் பெனிஃபிட் கிடைக்கும். தீவிர மும்முக்ஷுனா மோக்ஷமே உனக்கு கிடச்சிடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ முமூக்ஷுத்வம் தீவிரமாக இருந்ததுன்னா இம்பேக்டும், சாஸ்திரம் படிக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கிற இம்பேக்டும் வந்து தீவிரமாக ஆழமாக இருக்கும். இப்போ எல்லாரையுமே தீவிர முமூக்ஷுவாக ஆக்கிறது தான் சங்கரருடைய எய்ம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து எழுத ஆரம்பிக்கும் பொழுது அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தா, சங்கரர் வந்து காசியில் இருக்கார். இந்த ஸ்லோகம் பண்ணும் பொழுது வாரணாசின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு காட்டு பக்கமாக சங்கரர் இப்படி நடந்து போயின்னு இருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு இன்சிடெண்ட்டை பார்க்குறார். அதுவும் வந்து இந்த பஜகோவிந்தம் எழுதுறதுக்கு ஒரு உந்துதலாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். என்ன பார்க்குறார் அப்படின்னா, ஒரு வயசான ஒரு பண்டிதர், ஒரு 90 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பண்டிதர் என்ன பண்ணிட்டுருக்கார் அப்படின்னா, சான்ஸ்கிரிட் கிராமரை வந்து மனப்பாடம் பண்ணிட்டுருக்கார். அதாவது நாளைக்கே போயிடுவார் அந்த மாதிரி இருக்கார் அந்த தாத்தா. 90 வயசுக்கு மேலேனா எப்படி இருப்பா இல்லையா? அப்போ வந்து சங்கரருக்கு வந்து தோன்றது, அடடா இவர் வந்து இவ்வளோ வயசாகி கூட இந்த மாதிரி உட்காந்து இந்த சான்ஸ்கிரிட் கிராமரை போய் வந்து இந்த மாதிரி உரு போட்டுருக்காரு. உரு போடுறதுன்னு சொல்லுவோம்ல, மனப்பாடம் பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் வந்து பண்ணிட்டுருக்கார். இப்போ நம்மளே கூட யாராவது ரொம்ப வயசானவா வேறு ஏதோ ஒரு விஷயத்த வந்து சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு மேகசின் உட்காந்து படிச்சுட்டு இருந்தான்னா நாமளே என்ன சொல்லுவோம், உனக்கு போகிற வழிக்கு இதெல்லாம் தேவையா? ஒழுங்காக கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு பேரை சொன்னாலாவது போகிற வழிக்கு உனக்கு புண்ணியம் கிடைக்கும், நீ எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு நமக்கே தோணும்ல. நமக்கே தோன்றதுன்னா சங்கரருக்கு கட்டாயம் வந்து அச்சோ இவர் வந்து இப்படி வந்து ஃபேக் எண்ட் ஆஃப் இஸ் லைஃப்பில் இருக்காரு, வாழ்க்கை முடிஞ்சு போயிடுத்துன்னா அடுத்த ஜென்மம் வந்து மனுஷ ஜென்மம் தான் கிடைக்குமான்னு கூட நம்மளுக்கு தெரியாதே, இப்படி போய் இந்த அற்புதமான இந்த மனுஷ ஜென்மத்தை இந்த பர்சன் போய் இப்படி வேஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு அவரால் வந்து பொறுத்துக்கவே முடியல. எப்படி உனக்கு பகவான் கொடுத்த இந்த மனுஷ ஜென்மத்தை எப்படி நீ வேஸ்ட் பண்ணுற? இப்போ நம்மளுக்கு நம்ம பசங்கள்லாம் வந்து ஏதாவது வேஸ்ட் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு கோவம் வரும்ல, உனக்கு நான் உனக்கு இதோட அருமை உனக்கு தெரியாமல் நீ வந்து இப்படி பண்ணுற அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு அந்த ஏன்னா நம்மளுக்கு அதனோட அருமை தெரிஞ்சதுனால நம்ம வந்து இந்த குழந்தைகளை வந்து அப்படி கோச்சுக்கிறோம் இல்லையா. இப்போ சங்கரருக்கு வந்து அந்த மோட்சம் பகவானை அடையிறதுனுடைய அருமை தெரிஞ்சதுனால அவர் வந்து நீ இப்படி வந்து உன்னுடைய லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ணுறியே அப்படின்னு அவருக்கு ரொம்ப கோபமாக வருது. சொல்லுவோம் இல்லையா, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, அதனால் நீ இப்படி வந்து சான்ஸ்கிரிட் கிராமரை போய் வேற படிச்சுட்டு இருக்கியே அப்படின்னு. இன்ஃபேக்ட் என்னென்னா சான்ஸ்கிரிட் கிராமர் எடுத்துட்டேலாம் ரொம்ப வாஸ்ட், அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டேல் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற விஷயத்தை விட்டுட்டோ நாம் என்ன பண்ணிவிடுவோம், அந்த கிராமரில் இருக்கிற அழகில் மயங்கி போயிடும். இப்போ நம்ம தமிழ்லேயே கவிநயத்தோடு ஏதாவது இது வார்த்தைகள்லாம் இருந்ததுன்னா அது ஒரு ஒரு உட்பொருளோட ஒரு விஷயத்த சொல்லணும்ல, அந்த உட்பொருளை விட்டுட்டு அந்த வார்த்தை அவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொன்னால் யாருக்கு வந்து நஷ்டம், நமக்கு தான் நஷ்டம் இல்லையா. அந்த மாதிரி சான்ஸ்கிரிட்டை வந்து எவ்வளோ தூரத்துக்கு அதை படிக்கணுமோ அவ்வளோ தூரத்துக்கு தான் படிக்கணும். அது உள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு கடல் மாதிரி, என்ன சொல்லுவா அப்படின்னா அது படித்து முடிக்கிறதுக்கே உனக்கு ஒரு ஜென்மம் போகாது, ஸோ அவ்வளோ வாஸ்ட். அப்போ அந்த தாத்தா என்ன பண்ணிட்டு இருக்கார், இங்கே வருது பாருங்க அந்த ஸ்லோகத்தில் டுக்ரின் கரணே அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க. அந்த டுக்ரிஞ்சு அப்படிங்கிறது வந்து ஒரு ரூட் வேர்டு. இப்போ நம்ம வந்து ரூட் வேர்டுன்னா என்ன சொல்லலாம், வேர் சொல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இறைவன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா அது எந்த எந்த வார்த்தையிலேருந்து இந்த இறைவன்கிற வார்த்தை வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டீங்கன்னா இறை, அதுதான் வந்து அந்த இறைவனுடைய ரூட் வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சான்ஸ்கிரிட்டில் நிறைய ரூட் வேர்ட்ஸ் இருக்குது. இந்த தாத்தா என்ன பண்ணிட்டுருக்கார், கிரு அப்படிங்கிற ரூட் வேர்டை எடுத்து கிரு அப்படின்னு சொன்னால் கரணே செய்வது அப்படின்னு அர்த்தம். ஓ கர்த்தாக அப்படிலாம் ஹிந்தியில் சொல்லுவோம்ல, பண்ணிட்டு இருக்கான் அந்த மாதிரி, அது வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணுறதை குறிக்கிற வார்த்தை அப்படின்னு மனப்பாடம் பண்ணிட்டுருக்கார். டுக்ரின் கரணே, டுக்ருங்கிறது ரூட்டு, அதனுடைய அர்த்தம் என்ன, கரணே பண்ணுறது அப்படின்னு திருப்பி திருப்பியும் அந்த தாத்தா என்ன பண்ணிட்டு அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்திருக்கார். ஸோ சங்கரர் வந்து இதை பார்க்குற பார்த்துட்டு இந்த வயசான காலத்தில் உங்களுக்கு இந்த வேலை தேவையா அப்படின்னு அந்த தாத்தாவை பார்த்து கோபமாக இப்போ கேட்குறார்.
நீ எப்போ வந்து டுக்ரன் கரடேவை மனப்பாடம் பண்ணி என்னைக்கு அதை படித்து முடிச்சு இதெல்லாம் வந்து ஆவர கதையா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த ஜென்மத்தில் முடியிற வேலையா இது. அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணலாம், பகவானை பற்றி நீ ஒரு 4 நிமிஷம் சிந்திக்கலாமே, நீ போய் இப்படி பண்ணுறையே, அதுதான் அவருடைய விஷயம். இப்போ சங்கரர் வெரி வெரி இன்டெலிஜென்ட் பர்சன், அவர் என்ன பண்ணுறார், அந்த தாத்தாவை வந்து ஒரு சாக்காக வச்சுட்டு மொத்த ஹியூமனிட்டிக்கும் வந்து இந்த மெசேஜை கொடுக்குறார். இப்போ அந்த தாத்தா வந்து டுக்ருங்கிறனே பண்ணிட்டுருக்கார், நாம் என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறது அவாவாளுக்கு தான் தெரியும்ல. நாம் வந்து எதை பிடிச்சிண்டு விடாமல் தொங்கின்ட்டுருக்கோம் அப்படிங்கிறத நாம் ஐடென்டிஃபை பண்ணி அது வந்து அநித்தியமான ஒரு விஷயம், அதுக்கு பதிலாக நான் இப்போ என்ன பண்ணணும், நித்தியமான கோலை அடையிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் சங்கரருடைய எய்மிங்க. இப்போ எப்படி கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணார், அர்ஜுனன் அப்படிங்கிற ஒரே ஒரு பர்சனை எடுத்துட்டு மொத்த வேர்ல்டுக்கும் பகவத்கீதாவை கொடுத்தார் இல்லையா, அந்த மாதிரி சங்கரர் ஒரு தாத்தாவை வச்சுண்டு ஒரு காசி பண்டிதரை வச்சுண்டு மொத்த ஹியூமனிட்டிக்கும் வந்து இந்த மெசேஜை கொடுக்குறார். என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோகம் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணுவோம். இது வந்து அப்படியே எம்எஸ் மாதிரிலாம் பாடுவேலன்னா எம்எஸ் மாதிரிலாம் பாட முடியாது, என்னால் ஸ்லோகம் மாதிரி ரிசைட் பண்ணுவேன், நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணணும். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்ப்ராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி டுக் நம்ம எல்லாருக்கும் பாட வருமானு தெரியாது இல்லையா, அதனால இதுதான் டியூன் நம்மளுக்கு சரியா, இதுதான் இப்படிதான் நாம வந்து மற்ற ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் படிப்போம், ஈஸியா எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கும் பொழுது பஜ கோவிந்தம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால இதுக்கு பாப்புலரா பஜ கோவிந்தம் அப்படிங்கிற பேரே வந்து வந்துடுது. ஸோ இங்க காசி பண்டிதரை மூடமதே அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நாம் என்ன எடுத்துக்கணும், யாரை பார்த்து சொல்கிறார், நம்மளை எல்லாரையும் பார்த்து சங்கரர் மூடமதே அப்படின்னு ரொம்ப பாசமாக கூப்பிடுறார் அப்படின்னு எடுத்துக்கணும். யாருடைய புத்தியெல்லாம் குழம்பி போயிருக்கோ, யாருக்கு வந்து எது நித்தியம் எது அநித்தியம் அப்படின்னு சூஸ் பண்ண தெரியலையோ அவளை எல்லாரையும் வந்து இங்கே சங்கரர் மூடமதே அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், யாருக்கு லைஃபோட பர்பஸே தெரியலையோ, எதுக்கு பிறந்திருக்கேனே தெரியாமல் 60-70 வயசு வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி பர்சன்ஸை பார்த்து மூடமதே அப்படின்னு சொல்கிறேன். கோவிந்தம் பஜ, நீ இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டுருக்கணும் இந்த வயசுக்கு, கோவிந்தனை தான் தானே நீ வந்து நினச்சின்னு இருக்கணும், அதுக்கு பதிலாக நீ வேறு எதையோ பண்ணிட்டு இருக்கியே. ஏன்னா கோவிந்தன் தான் யார், பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடியவர், நிலையானவர் யாருன்னா கோவிந்தன் ஒருவனே, அதாவது ரிலையபிள் அப்படின்னு சொல்லுவோம்ல, யார் மேலே நம்பிக்கை வைக்க முடியும் நம்மளால், பகவான் மேலே மட்டும்தான் நம்பிக்கையாக நம்பிக்கை வைக்க முடியும். அந்த ஷிப்புக்கெல்லாம் ஒன்று என்னது ஆங்கர் நங்கூரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி யார் இந்த உலகத்துக்கே நங்கூரம், யார் எல்லாத்தையும் தாங்கின்னு இருக்கா அப்படின்னா பகவான் ஒருத்தரே வந்து தாங்கக்கூடியவர், பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடியவர். அவரை பற்றி நீ யோசிக்காம நீ போய் சான்ஸ்கிரிட் கிராமரை படிச்சுன்னு இருக்கியே, அதுதான் வந்து இங்கே சங்கரர் நம்மக்கிட்ட கேட்குறார். இப்போ நீங்கள் மோஸ்ட்டாக நீங்கள் எல்லாருமே வந்து இந்த ரிஷிகேஷ் ஹரித்வார் அங்கெல்லாம் பேர் பண்ணலையா, கங்கா ஸ்நானம்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஜென்ரலி பண்ணியிருப்போம். இப்போ அந்த ஹரித்வார்லலாம் போனேன்னா கங்கா வந்து பயங்கர ஃபோர்ஸாக வந்து ஃப்ளோ ஆகும். அப்போது என்ன பண்ணியிருப்பான்னா நிறைய காட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா செயினெல்லாம் போட்டிருப்பான். நீங்கள் இறங்கி அந்த கங்காவில் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த செயினை பிடிச்சிட்டு ஸ்நானம் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பண்ணவே முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து செயினெல்லாம் பிடிச்சிக்கல அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஜஸ்ட்டு கங்காவில் அப்படி இறங்கினேன்னா உங்களை வந்து உங்களோட ஃபேமிலி கல்கட்டாவில் கலெக்ட் பண்ணிக்கலாம். யாரை கொண்டு போய் எங்கே விடுவோம்னா கல்கட்டாவில் கொண்டு போய் நம்மளை விட்டுவிடும். ஏன்னா அவ்வளோ ஆக்ரோஷமாக அந்த இடத்துல வந்து கரண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து காலை போய் வைக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே
அந்த கரண்ட் வந்து காலை வந்து உள்ளே இழுக்க ஆரம்பிக்கும். சரி, இப்படியே தான் காலை உள்ளே இது பண்ணுறதே, எங்கேயாவது தரையில் வந்து கொஞ்சம் ஊனிக்கலாமா அப்படின்னு பார்த்தா கல் இருக்கும். சரி, கல் மேலே கால் வைக்கலான்னா கல் வழுக்கும். சரி, மண் மேலே வைக்கலான்னா மண்ணோடு வந்து நம்மளை இழுத்துட்டு போயிடும். எதை தான் பிடிச்சிட்டு நாம் வந்து கங்கா ஸ்நானம் பண்ணுறதுன்னா அதுக்காக தான் என்ன பண்ணி வச்சுருக்கா அந்த ஒரு அந்த செயின். எப்படி ஆடுமா அப்படி நம்மளை இழுத்துட்டு போகுமா? ஸ்டேபிளாக ரிலையபிளாக பெர்மனண்ட்டாக அந்த இடத்துல ஒரு அந்த சங்கிலியானது இருக்குது. அதை பிடிச்சிண்டு நாம் குளித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்நானமும் நாம் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஆனந்தமாக நாம் வந்து கங்காவை என்ஜாய் பண்ணலாம். அப்போ ஆடாமல் நல்லைய ஃபேமாக இருக்கக்கூடிய ஒரு பிடிமானத்தை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கவலையும் இல்லாமல் நாம் வந்து இருக்கலாம். அது புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய என்டையர் லைஃப்பை வந்து நீங்கள் அந்த நதி பாயறதுல அந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட லைஃபே எப்படி இருக்குன்னா ஒரு பாயிற நதிக்கு கம்பேர் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அந்த ஃப்ளோவை எது கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா கால தத்துவம் தான் அந்த ஃப்ளோவை நம்மளுடைய லைஃபை. இப்போ நம்ம ஒரு ஒரு நதியுடைய பாயிற இதுக்கு கம்பேர் பண்ணிட்டோன்னா நம்ம லைஃப்பை எது கண்ட்ரோல் பண்ணுறது? டைம் பிரின்சிபிள் தான் நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கையையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இல்லையா. அப்போ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் விதவிதமான மாறுதல்களும் வந்து ஏற்படுறது. நிறைய சேஞ்சஸ் நம்மளோட லைஃப்பில் நடக்கிறது. இப்போ வந்து இந்த உடம்பையே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த கிளாஸ் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சுது? 5:30 ஆரம்பிச்சுதா? 5:20 ஆரம்பிச்சுது. 5:20 ஆரம்பிக்கும் பொழுது இருந்த உடம்பும் இப்போ டைம் என்ன இருக்குது? 7:20 இருக்கிற உடம்பும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அந்த நேரத்துக்குள்ளே நம்மளோட பாடியில் நிறைய செல்ஸ் அழிஞ்சு போயிருக்கலாம், புது செல்ஸ் உருவாகியிருக்கலாம், எத்தனையோ சேஞ்சஸ் வந்து நம்மளுடைய பாடியிலேயே இப்போ வந்து ஏற்பட்டுருக்கு. சரி, பிறந்ததுலேருந்து இதே தேகம் தான் நம்மக்கிட்ட இருக்கா? பிறந்தபோது எல்லாரும் என்ன சொல்லியிருப்போம்? ஐயோ, இவ்வளோ அழகாக இருக்க, குண்டாக இருக்க, சமத்தாக இருக்கேன்னு சொல்லியிருப்பா. இப்போது என்ன சொல்கிறா? கிட்டக்கே வந்துடாத அப்படின்னு சொல்கிறா இல்லையா. ஏன்னா பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளுடைய பாடியில் நிறைய விதமான சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ தேஹி நோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திஹி தீரஸ்தத்ரண முஹ்யதி கௌமாரம் யௌவனம் ஜரா அப்படின்னு நிறைய பால்யமாக இருக்குது தேகம். அதுக்கப்புறம் யௌவனமாக ஆகிறது, அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும் நாமளே நினச்சிப்போம். அப்புறம் மிடில் ஏஜ் வரும், அதுக்கப்புறம் ஜரா ஜரா அப்படின்னு சொன்னால் வயசானவாளாக நாம் வந்து ஆகிறோம். இப்போ பாடி வந்து பிறக்கிறது, அதுக்கப்புறம் வந்து க்ரோ ஆகிறது, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு எந்த விதமான இதெல்லாம் இல்லை, ஆனால் என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? க்ரோத் இருக்காது, ஆனால் தேய்மானம் ஆரம்பிச்சிடும். 40 வயசு 45 வயசு ஆனால் என்ன தெரியறது நம்மளுக்கு? இங்கெல்லாம் ஜாயிண்ட் இங்கே இருக்கு போல் இருக்கு, முட்டி இங்கே இருக்கு போல் இருக்கு, எப்படி வலிக்கிறதே அப்படின்னு நம்மளுக்கு தெரியறது இல்லையா. அதுக்கப்புறம் வந்து ஜரா ஓல்டு ஏஜ் வந்து வந்துடுறது. ஸோ க்ரோ ஆகிறது, தேயறது, அப்புறம் ஒரு நாள் அது இல்லாமல் போய்விடுகிறது. அதே மாதிரி தான் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸ்லாம், நிறைய ஃப்ரெண்டு, ஸ்பௌஸு, சில்ட்ரன் இந்த மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இருக்கே, அதெல்லாம் ஒரு பர்டிகுலர் டைமில் உருவாகிறது, கொஞ்ச காலம் மெயின்டைன் ஆகிறது, அதுக்கப்புறம் நம்மளை விட்டு போயிடுறது. நம்மளை விட்டு அது போகும், இல்லைன்னா அதை விட்டு நாம் போயிடுவோம். அப்போ சில ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் காலம் பெர்மனண்ட்டாக இருக்கும், சிலதெல்லாம் வந்து டெம்பரரியாக இருக்குது. இப்போ நம்மளுடைய பொசிஷனும் வந்து பர்மனெண்ட் கிடையாது. அப்போ வேர்ல்டில் எதுவுமே வந்து ஸ்டேபிள் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த வேர்ல்டில் டைமால் அஃபெக்ட் ஆகாத எந்த ஒரு பொருளும் கிடையாது. இப்போ வந்து டைம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு ஒரு பர்டிகுலர் விஷயம் மட்டும் டைமால் ஏற்படுறதுன்னு இல்லை. டைம் அப்படிங்கிறது வந்து
இந்த சிருஷ்டி வந்ததுலேருந்து எல்லாம் கூடவே அப்படியே அந்த டைமும் வந்து ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்லேயும் வந்து தன்னுடைய வேலையை காமிச்சுண்டே இருக்கு. அப்போ அந்த ஸ்டேபிளாக இல்லாத விஷயத்தை நாம் பிடிச்சிட்டு நம்மளோட லைஃப்பை லீட் பண்ணால் நம்ம லைஃப் எப்படி இருக்கும், இப்போ எப்படி இருக்கோமோ அதை மாதிரி தான் இருக்கும். வேறு எதையும் நம்மளால் வந்து எதிர்பார்க்க முடியாது. இப்போ இருக்கிறத விட வேறு மாதிரி இருக்கணும் நம்மளோட லைஃப் அப்படின்னு சொன்னால், இப்போ நாம் எதை பிடிச்சிக்கணும், ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு விஷயத்தை நாம் வந்து பிடிச்சிக்கணும். அந்த ஸ்டேபிள் ஹோல்டு யார் அப்படின்னா சங்கர் நீங்கள் சொல்லார், கோவிந்தா அப்படின்னு சொல்கிறார். கோவிந்தா அப்படின்னு சொன்னால் யார் அது, பகவானுடைய ஒரு நாமம் இல்லையா. கோவிந்தா அப்படின்னா விஷ்ணுவோட ஒரு பேர். சரி, கோவிந்தா அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் வந்து ஆக்சுவலாக இருக்கு. ஒன்று வந்து பார்த்தோம்னா கோ அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன தெரியும், வார்த்தை சான்ஸ்கிரிட்டில் கோனா பசு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஏன்னா விஷ்ணு வந்து ஒரு பர்டிகுலர் அவதாரம் எடுத்து பசுக்களை எல்லாம் பாதுகாக்கிறவனாக ஒரு அவதாரம் அவர் எடுத்தார். அதனால் அவருக்கு பேர் கோவிந்தா. காம் விந்ததி பாலயதி இது கோவிந்தா. யார் வந்து ப்ரொட்டெக்டர் ஆஃப் கவுஸ் அப்படின்னு அர்த்தம். ஒரு கோவிந்தானா ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் வந்து கோ அப்படிங்கிற வார்த்தைக்கு பூமி அப்படின்னு அர்த்தம். பூமினா பிருத்திவி, அர்த்து. இப்போ நம்ம வந்து புராணத்தில் படிச்சிருக்கோம் இந்த மாதிரி பூமியை காப்பாற்றுறதுக்காகவே விஷ்ணு வந்து ஒரு ஸ்பெஷல் அவதாரம் எடுத்தார். என்ன அவதாரம் எடுத்தார், வராக அவதாரம் எடுத்தார். அதனால் வந்து கோ அப்படிங்கிற வார்த்தைக்கு பூமின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ காம் பிருத்திவீம் விந்ததி பாலயதி இது கோவிந்தா. அப்புறம் கோ அப்படிங்கிற வார்த்தைக்கு சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னும் அர்த்தம் இருக்குது. சென்ஸ் ஆர்கன்ஸ்னால் என்ன அர்த்தம், புலன்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். அது இல்லை, கண்ணுடைய கேட்குற சக்தி, கரெக்டாக, கண்ணுடைய பார்க்குற சக்தி, காதுடைய கேட்குற சக்தி, அப்புறம் மூக்குடைய நுகர்ற சக்தி, நாக்குடைய சுவைக்கிற சக்தி, அப்புறம் தோலோட உணர்ற சக்தி இருக்குல்ல. இந்த சக்தியெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிற சக்தியாக இருக்கான்னு இல்லை இல்லையா. அதுக்கு பேர் சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு அர்த்தம், இந்திரியங்கள் அப்படின்னு அதுக்கு பேர். இப்போ பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நம்ம ஒத்து ஒத்தருக்குள்ளேயும் அந்தராத்மாவாக இருந்துண்டு இந்த சென்ஸ் ஆர்கன்ஸை எல்லாம் பகவான் தான் இப்போ ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறார். இப்போ நம்மளுக்கு காது கேட்கறது அப்படின்னா யாரால, பகவானால். கண்ணு தெரியறதுனா யாரால, பகவானால. அப்போது ஒருத்து ஒருத்தருக்குள்ளேயும் பகவான் இப்போது இருந்துண்டு அந்த சென்ஸ் ஆர்கன்ஸை வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறார். இப்போ கண்ணு தெரியாதவாக்குள்ளே பகவான் இல்லையா, கண்ணு தெரியாதவாக்குள்ளேயும் பகவான் இருக்கார். ஆனால் அந்த ஃபிசிக்கல் கண் இருக்குல்ல, அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதுனால அவளால் வந்து சரியாக பார்க்க முடியலை. இப்போ கோவிந்தா அப்படின்னு சொன்னால் அந்தராத்மா அப்படின்னும் ஒரு மீனிங் இருக்குது, உள்ளே இருக்கிற ஆத்மஸ்வரூபம். அப்போ கோவிந்தா அப்படின்னா ஃபைனல் மீனிங் என்ன, நித்ய ஈஸ்வரா, எப்போவுமே இருக்கக்கூடிய பகவான். அதனால் சங்கரர் நீங்கள் என்ன சொல்கிறார், முதல்ல அந்த கோவிந்தனை நீ நாடு அப்படின்னு சொல்கிறார். பஜ கோவிந்தம்னா கோவிந்தனை நீனு நாடு, சீக் பண்ணு. இப்போ பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நாம் அந்த பக்கமாகவாவது திரும்பணும்ல, எதை பிடிச்சிக்கணுமோ அந்த டைரக்ஷன்லையாவது நாம் ஃபஸ்ட்டு திரும்பணும். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அனித்தியமான விஷயம் பக்கம் திரும்பின்னு இருக்கோம். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸை இப்போது இந்த பக்கமாக திருப்பு, நித்தியமான விஷயம் பக்கம் திருப்பு. கொஞ்சமாவது கிட்டக்க போனால் தானே பிடிக்க முடியும், நம்ம சைட்லேருந்து ஏதாவது எஃபர்ட்டை நீ கொஞ்சமாவது போடு அப்படின்னு சொல்கிறேன். உலகத்திலேயே ஏதாவது ஒரு பர்மனெண்ட் ரிலேஷன்ஷிப் உண்டு அப்படின்னு சொன்னால் அது நமக்கும் பகவானுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் பர்மனெண்ட் ரிலேஷன்ஷிப். ஏன்னா ஈஸ்வரன் மட்டும்தான் நிலையானவர், நித்தியம், ஸ்டேபிள். இப்போது போன ஜென்மத்தில்
நமக்கு யார் அம்மா யார் அப்பா தெரியுமா? தெரியாது. நமக்கு யார் பசங்களாக பிறந்தான்னு நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. அடுத்த ஜென்மத்தில் யார் அம்மாவாக இருக்க போகிறா அப்பாவாக இருக்க போகிறா தெரியாது. யார் நம்மளுக்கு ஹஸ்பண்டாக வர போகிறா ஒய்ஃபாக வர போகிறா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்க? இம்பர்மனன்ட். இந்த ஜென்மத்தோடு அது முடிஞ்சுது. ஒன்று நான் இருக்கிற வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும், இல்லை அந்த பர்சன் இருக்கிற வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப். ரெண்டு பேரும் இருந்தால் தான் ரிலேஷன்ஷிப்பே, இல்லை ரெண்டு பேரில் ஒருத்தர் போயிட்டானா கூட அந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து நம்ம அந்த பேரையே வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ யாரோட தான் நம்மளுக்கு பர்மனெண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, போன ஜென்மத்துலேயும் பகவான் இருந்தாரா நானும் இருந்தேன்னா, அடுத்த ஜென்மத்துலேயும் நானும் இருப்பேன் பகவானும் இருப்பாரா? அப்போது எனக்கும் பகவானுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு தான் பர்மனெண்ட். ஸோ பகவான் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடியவர். பாக்கி எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா டெம்பரரியாக இருக்கு. இப்போ காஃபியில் ஒரு சூடு இருக்குல்ல, அது பர்மனெண்ட்டாக டெம்பரரியாக? ஃபேனு கீழே வச்சா என்ன ஆகிடும்? 2 மினிட்ஸில் வந்து ஆறி போயிடும். அப்போ காஃபியில் இருக்கிற சூடு டெம்பரரி, நெருப்பில் இருக்கே ஒரு சூடாது, நெருப்பில் இருக்கிற சூடு பர்மனெண்ட். அந்த நெருப்பை நான் அண்டார்டிகாவுக்கு எடுத்துன்னு போனால் கூட நெருப்பு எப்படி இருக்கும்? சூடாகவே தான் இருக்கும். அது மாதிரி எது பர்மனெண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னால், எனக்கும் பகவானுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் பர்மனெண்ட். பாக்கி ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கே அதெல்லாம் காஃபியில் இருக்கிற சூடு மாதிரி டெம்பரரியாக அந்த நேரத்துக்கு மட்டுமே அது இருக்கும். ஆனால் எனக்கும் பகவானுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இருக்கேனே ஜீவா ஈஸ்வர ரிலேஷன்ஷிப் இருக்கே, அது பர்மனெண்ட், நெருப்பில் இருக்கிற சூடு மாதிரி. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் அப்படி எதுக்கு ரெண்டு வாட்டி சொல்கிறார் சங்கரர் ஒரே வா இதையே அப்படின்னா, இப்போ ஏதாவது முக்கியமான விஷயம் நம்ம யார்கிட்டயாவது சொல்லணும்னா என்ன பண்ணுவோம்? ஏ ஒழுங்காக கேளு, 100 வாட்டி உனக்கு சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸை வந்து புரிய வைக்கிறதுக்காக நாம் வந்து சொல்லுவோம். இப்போ பசங்க கிட்டலாம் சொன்னோன்னா புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டு 100 வாட்டி அதையே சொல்லுவோம் இல்லையா? ஸோ எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக சங்கரர் வந்து 2 வாட்டி பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் அப்படின்னு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறார். பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ ரெண்டுமே வந்து ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்கறது. ஸோ இந்த மோகத்தினால புத்தி கலங்கி போயிருக்கிற மனிதர்களே, நீங்கள் பண்ண வேண்டியது பஜ கோவிந்தம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கேட்க வேண்டியது பஜ கோவிந்தம். காலே சந்நிஹிதே சம்பிராப்தே. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் வந்து காலத்தினால அஃபெக்ட் ஆகிறது. கால தத்துவம் வந்து எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுறது. கால தத்துவம்னா யம தர்ம ராஜா, யம தர்ம ராஜா தானே காலத்துக்கு அதிபதி. இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் உலகத்தில் நீ என்ன பார்க்குறியோ எதை பார்க்குறியோ அது எல்லாத்தையும் வந்து இந்த டைம் அப்படிங்கிற விஷயம் வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிற. அப்போது இந்த யம தர்ம ராஜா வந்து இந்த தாத்தாவை நோக்கி வந்துட்டு இருக்காரே, அது தெரியாமல் இந்த தாத்தா வந்து இப்போ உட்கார்ந்துட்டு சான்ஸ்கிரிட் கிராமர் படிக்கிறாரு. இப்போ நம்மளாம் பர்த்டே கொண்டாடுறோம்ல, வருஷா வருஷம் புதுசாக பிறக்கிறோமா? பர்த்டே எதை குறிக்கிறது? நம்மளுடைய வயசு கூடுறது ஒவ்வொரு வருஷமும். இந்த பாடி வந்து ஓல்டு ஆகிறது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த பர்த்டே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. போனால் போகிறது ஒரு பாயசம் வச்சு சாப்பிடு, ஆனால் தெரிஞ்சுக்கோ இந்த பாடி வந்து ஓல்டு ஆகிறது. இப்போது யம தர்ம ராஜா வந்து நம்மளை நோக்கி ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்கார். ஏன் அவர் வரார்? ஏன்னா நான் போகமாட்டேனே, அதனால் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கார். இதர் யம தர்மராஜா வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவகிட்ட வருவார், இல்லைனா ஒரு நாள் என்கிட்டேயே வந்துடுவார், என்னுடைய ஓன் பாடி கிட்டேயே அவர் வந்து வந்துடுவார். அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பாதுகாப்பு தரும் அப்படின்னு சொன்னால் அது கோவிந்தன் ஒருவன் மட்டுமே.
அந்த லாஸ்ட் மினிட் இருக்கே, அப்போ உன்னை ஏதாவது ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு நீ நினச்சேனா அது பகவானால் மட்டுமே உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ காலே அப்படின்னு சொன்னால் காலஹா யம தர்மராஜா, சந்நிஹிதே சம்பிராப்தே அப்படின்னா அவர் வந்து நம்மளை நோக்கி வந்துட்டுருக்கார். வயசு ஆக ஆக யம தர்மராஜா க்ளோஸாக வந்துட்டுருக்கார் அப்படின்னு அர்த்தம். வயசாக ஆக நம்மளுடைய குழந்தைகள் நம்மளை விட்டு தூரக்க போயிடுவா, ஏதோ ஒரு கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகிடுவா. ஆனால் யார் நம்மளை நல்லா பார்த்துக்கிறதுக்கு வருவானா? யம தர்மராஜா ஒரு நாள் கூட நம்மளை மறக்க மாட்டார், டெய்லி நம்மளை நோக்கி முன்னாடி வந்துட்டு இருக்கார். ஸோ சந்நிஹிதே அப்படின்னு சொன்னால் க்ளோஸ், ப்ராக்சிமிட்டி அப்படின்னு அர்த்தம், கிட்டக்க. சம்பிராப்தேனா வந்து நம்மளை அடைவார். இப்போ நம்ம வந்து நம்ம கிட்ட அவர் வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நாம் பயப்படலாமோ? அது நமக்கு அழகா? யம தர்மராஜா வந்ததுக்கப்புறம் பயந்து நடுங்கி என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு கோழையுடைய வேலை. பயப்படாமல் தோ நான் வரேன் அப்படின்னு நாம் வந்து சொல்லணும். அந்த மாதிரி நான் சொல்லணுன்னா என்னுடைய மனசுக்கு ஒரு தைரியம் வேணும்ல, அதை யாரால் கொடுக்க முடியும்னா கோவிந்தனால் தான் கொடுக்க முடியும். காலா காலகா கோவிந்தன், கால காலனையே வென்றவன் யாருன்னா கோவிந்தன். இப்போ காலன் வரும் பொழுது நமக்கு யார் செக்யூரிட்டி கொடுக்க போகிறானா? கோவிந்தன். அந்த நேரத்தில் நம்மளுக்கு கோவிந்தனை ஞாபகத்துக்கு வரணும்னா நாம் என்ன பண்ணணும்? இப்போலேருந்தே அந்த கோவிந்தனுடைய நாமத்தை சொல்லி பழகணும். வெறும் நாமம் சொன்னால் காப்பாற்றுவாரானா? அதனுடைய அர்த்தத்தை நாம் தெரிஞ்சுண்டு அந்த நாமத்தை நாம் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து கோவிந்தன் நம்மளை காப்பாற்றுவார். சங்கரரே இன்னொரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார், சிவசங்கர ஸ்தோத்திரம் அப்படின்னு அதுக்கு பேர். அதில் என்ன சொல்கிறார்? அதிபீஷண கடுபாஷண யம கிங்கர பட்டலி கிருததாட்டன பரிபீட்டன மரணாகம சமயே உமயாசக மமச்சேதசி யமசாசன சாசன நிவசன் சிவசங்கர சிவசங்கர ஹரமேஹர துரிதம் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து யமன் நம்மளை நோக்கி வந்துட்டார் அப்படின்னா, இப்போ யமன் வரார் அப்படின்னா யமனே வருவாரா? யார் அனுப்புவார்? கிங்கணர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, யம கிங்கணர்களை அனுப்புவார். அவள் எப்படி இருப்பா பார்க்கறதுக்கு? பார்த்தாலே நம்மளுக்கு பயமானது வந்துடும் இல்லையா? அப்போ யம கிங்கணர்களை அனுப்புகிறார். ஏன்னா எப்படி அனுப்புகிறார் அப்படின்னா, விதவிதமான டிசீசஸ் அதெல்லாம் வருது இல்லை, அதெல்லாம் என்னது? அதெல்லாம் தான் இண்டிகேஷன் நம்ம வந்து யமன் நம்மளை ரொம்ப நெருங்கிட்டார் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அவள் எப்படி இருக்காளாம் பார்க்கறதுக்கு? அதி பீஷண, இப்போ பயங்கரமாக பார்த்தாலே வந்து நடுங்கிறது நம்மளுக்கு, அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தோடு அந்த கிங்கணர்கள் இருக்கா. அப்புறம் எப்படி இருப்பா? கடுபாஷண, கடுமையான சொற்களை பயன்படுத்தி நம்மளை கூட்டிகிட்டு போவா. ஏன் அவள் கடுமையான சொற்களை பயன்படுத்துகிறா? இப்போ வந்து யம கிங்கணர் வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு 95 வயசு பாட்டிக்கிட்ட யம கிங்கணர் வந்துட்டார்னு வச்சுக்கோங்க. பாட்டிக்கிட்ட அந்த யம கிங்கணர் சொல்லுவான், வாங்கோ பாட்டி போகலாம். பாட்டி என்ன சொல்லுவான்? டே டே நீ சித்தருடா, ஒரு நாலு நாள் தான் என்னோட பேரனோட பையனுக்கு பூணல் வச்சுருக்காடா, அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன்டா, வேறு எதுவுமே நான் உன்னை கேட்கலை. இப்படியெல்லாம் அந்த யம கிங்கணர்கிட்ட பேசினா அவள் சும்மா இருப்பாளா? அவளுக்கு நம்ம ஒருத்தர் மட்டும்தானா? எத்தனை பேர்கிட்ட அவள் போய், அவளுக்கு எவ்வளோ வேலை இருக்குது, அவளோட டார்கெட்டெல்லாம் அவள் வந்து ஃபினிஷ் பண்ணணும்னா நம்மக்கிட்ட உட்காந்துட்டு கொஞ்சிட்டு வாங்கோ பாட்டி அப்படின்னு கூப்பிட்டுருப்பாளா? அப்போ என்ன பண்ணுவாள் ஆட்டோமேட்டிக்காக? கட்டு பாஷனை, ரொம்ப கடுமையான சொற்களை வந்து பயன்படுத்தி அவள் வந்து அழைச்சிட்டு போவா. கிருத தாட்டன பரிபீட்டன மரணாகம சமயே, இந்த மரணம் வர நேரத்தில் இவ்வளோ வலி வேதனைகள்லாம் வந்து நாம் வந்து அனுபவிக்க நேரிடும் இல்லையா? இப்போ வந்து இந்த காலத்தில் பார்த்தோம்னா மோஸ்ட்டாக எல்லோரும் வந்து எங்கே போய் அவளோட வாழ்க்கை முடியறதுன்னா ஹாஸ்பிட்டல் தான். மெஜாரிட்டி பீப்புள் வந்து நம்ம பார்க்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்றான். சரி, அங்கே போய் அவள் வந்து தன்னோட லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒரு விஷயம்
சொல்லலாம் அப்படின்னு நினச்சா அவளால் வாயை திறந்து பேச முடியுமா? ஏன் பேச முடியாது? ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் பாசிபிளோ அங்கெங்கெல்லாம் வந்து ஒரு டியூபை வந்து சொருக்கி விட்டுடுவான். ஸோ பேச முடியாது. ஏதாவது சொந்தக்காரெல்லாம் உள்ளே வரலாமானா சொந்தக்காராலையும் உள்ளே விட மாட்டேன். ஏன்னா இருக்கிறது வந்து ஐசியு. அப்போ ஒரே ஒரு டாக்டர் மட்டும் சொல்லுவான், ஐ சியு அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஒரு டாக்டர் தான் இருப்பான். அப்போ அவளால் வந்து பேசவும் முடியாது, யாரையும் அவள் உள்ளேயும் வர விட மாட்டா. எப்படி இருக்கும் அந்த லாஸ்ட் மொமெண்ட்ஸ் வந்து கண்ணால் வந்து ஜலம் விட்டுன்ட்டு அழுதுன்ட்ருப்பான். அந்த மாதிரி எல்லாம் நான் போய் சேரக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும் நான் அந்த நேரத்தில்? உமையா சக மம சேதசி யம சாசன நிவசன். அப்போ அந்த லாஸ்ட் மூமெண்ட் எனக்கு வரும்பொழுது நான் எப்படி தெரியுமா போகணும்? உமையா சக, நீ சிவனை வந்து பார்த்து இந்த ஸ்லோகமானது இருக்கு, நீ வந்து உன்னுடைய ஒய்ஃபோட வரணும், என்னுடைய மைண்டை வந்து நீ வந்து ஒரு ஸ்டேஜ் ஆக்கி அதில் உன்னுடைய டான்ஸை நான் பார்க்கணும், உன்னுடைய டான்ஸை நான் பார்த்துட்டே இருந்தேன்னு சொன்னால் என்னுடைய வலி வேதனைகள்லாம் எனக்கு ஞாபகத்திலேயே இருக்காது. அந்த மாதிரி சமயத்தில் அப்படியே நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடு. இப்போ வந்து ஒரு நம்ம குழந்தை வந்து டான்ஸு கற்றுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சலங்கை பூச்சை ஆர்டினரி டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு எவ்வளோ ரிஹர்சல், எத்தனை வாட்டி ரிஹர்சல் பண்ணுவா? பக்கவாதியத்தோட ஒரு ரிஹர்சல், பக்கவாதியம் இல்லாத ஒரு ரிஹர்சல், அப்புறம் அந்த ஸ்டேஜில் ஆக்சுவல் ஸ்டேஜில் எங்கே ஆட போகிறாலும் அங்கே கூட்டின்னு போய் ஒரு ரிஹர்சல். அப்போது பர்ஃபெக்ஷனுக்காக என்ன பண்ணுறா அந்த டீச்சர், அத்தனை வாட்டி அந்த குழந்தையை வந்து டான்ஸ் ஆட வைக்கிறாளே, உனக்கு வந்து சிவனும் பார்வதியும் உன்னுடைய மைண்டில் லாஸ்ட் மொமெண்ட்டில் டான்ஸ் ஆடணும்னா நீ எத்தனை வாட்டி அதை ரிஹர்சல் பண்ணியிருந்தா உன்னுடைய மைண்டில் வந்து சிவன் அண்ட் பார்வதி வந்து டான்ஸ் பண்ணுவா. அப்போ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கே நீ வந்து இந்த விஷயத்தை ஆரம்பி, கோவிந்தனை தெரிஞ்சுக்கிற விஷயத்தை நீ வந்து ஆரம்பி. ஏன்னா நகி நகி ரக்ஷதி, எதுனாலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. டாக்டரால் உன்னை காப்பாற்ற முடியுமானா? டாக்டரால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது, பகவானால் மட்டுமே உன்னை காப்பாற்ற முடியும். டுக்ரின்கரணே, நீ வந்து இந்த தாத்து பாட்டம் இந்த ரூட் வேர்டை வந்து மனப்பாடம் பண்ணின்னு இருக்கியே அதை வந்து நீ நிறுத்து. கடைசி காலத்தில் உன்னை காப்பாற்ற போகிறவர் அந்த கோவிந்தன் மட்டுமே, அதனால் நீ இந்த வேலையை பண்ணின்னு இருக்கியே அப்படின்னு சொல்கிறேன். சரி, அப்போ வந்து இந்த ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போகிறோம், இதெல்லாம் போகிறோமே, அப்போ அதெல்லாம் வேஸ்ட்டா? கோவிந்தனை பற்றி மட்டும்தான் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் நான் வந்து நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கேனே, அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் வந்து வேஸ்ட்டா அப்படின்னா? இப்போ இந்த தாத்தா வந்து கிராமர் படிக்கிறாரு, அது வேஸ்ட்டா அப்படின்னா? இந்த கிராமர், லாஜிக்கு அதெல்லாமும் நம்மளுக்கு கட்டாயம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயம். ஆனால் அது சாஸ்திரம் என்ன சொல்கிறது, அது பேர் அபராவித்யா அப்படின்னு ஒரு பேரை கொடுத்துருது. நம்ம ஸ்கூலு காலேஜு அங்கெல்லாம் போய் என்னெல்லாம் படிக்கிறோமோ அதெல்லாம் வந்து அபரா வித்யா அப்படின்னு ஒரு பேரை கொடுக்குறது. இப்போ இந்த கோவிந்தனை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து பராவித்யா அப்படின்னு சொல்கிறது. இப்போ நான் அந்த கிராமர்லாம் படிக்கலைன்னா நம்மளால் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுமா ப்ராப்பராக? இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், ஒரு கிராமர் தெரிஞ்சிருக்கணும், அப்போ தானே நம்மளால் வந்து கம்யூனிகேஷன் வந்து பாசிபிள். அப்போ அதுவும் நம்மளுக்கு தேவை. அப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த லாஜிக்கலாக யோசிக்க தெரியலன்னு வச்சுக்கோங்க, இப்போ மேக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு போட தெரியல அப்படின்னா நம்மளால் வந்து இப்போ சொல்கிற விஷயங்களை கூட ப்ராப்பராக புரிஞ்சிக்க முடியாது. அப்போது அந்த கிராமரு லாஜிக் இதெல்லாமும் வேணும், ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது அதோடு அப்படியே நீ நின்றுடாத. ஸ்கூல் காலேஜெல்லாம் படித்தா ஓகே, அதெல்லாம் அபராவித்யா, ஆனால் பராவித்யான்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த அபராவித்யாவே எதுக்காக உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, பராவித்யாவை படிக்கிறதுக்காகத்தான் உனக்கு அபராவித்யாவே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இந்த லாங்குவேஜ், கம்யூனிகேஷன் இதெல்லாமே உனக்கு எதுக்கு அப்படின்னா, பராவித்யாவை நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ வித்தவுட் பராவித்யா, அபராவித்யா இஸ் இன்கம்ப்ளீட், பட் வித்தவுட் அபராவித்யா பராவித்யா இஸ் இம்பாசிபிள், படிக்க முடியாது. இப்போ சொன்ன மாதிரி வேதம் அப்படிங்கிறது வந்து இந்த யூசர் மேனுவலாக இருக்கிறதுனால
நாம் வந்து வேதத்தை முழுக்க கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு அந்த வேதமே நம்மளுக்கு சொல்கிறது. இப்போ வேதம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ரெண்டு போர்ஷனாக அந்த வேதத்தை பிரிக்கிறோம், வேத பூர்வம் வேத அந்தம் அப்படின்னு பிரிகிறது. வேத பூர்வம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் தான் நாம் பண்ணுற அத்தனை ரிச்சுவல்ஸும் இருக்குது. நம்ம நிறைய ஹோமம், நிறைய பூஜா அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எங்கே கிடைக்கிறது அப்படின்னா வேத பூர்வத்தில் அத்தனை விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இங்கே இருக்கிற எல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா வேத பூர்வத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் முடிச்சுடுறோம். அதுக்கப்புறம் தாண்டி அந்த எண்டு போர்ஷனில் ஒரு விஷயம் இருக்கே, அதை யாரும் வந்து என்ன ஏது அந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கேன்னு கூட நாம் திருப்பி பார்க்கறது கூட இல்லை. இப்போ நீ அந்த மாதிரி பண்ணினேன்னா உன்னோட லைஃப்பை நீ வந்து வேஸ்ட் பண்ணுற. நீ பண்ண பூஜை பாராயணம் ஜப்பம் இதெல்லாம் உனக்கு வந்து பலன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ வேதத்தினுடைய அந்த போர்ஷனை படித்தா மட்டுமே நீ பண்ணின பூஜைக்கான பலன் எல்லாம் உனக்கு கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்கிறது. அப்போ அந்த வேத அந்தத்துக்கு நாம் வரணும்னா வேத பூர்வம் இல்லாமல் வேத அந்தத்துக்கு நம்மளால் வர முடியாது. ஆனால் வேத பூர்வத்திலேயே நீ உன் வாழ்க்கையை முடிச்சுட்டேன்னா மறுபடியும் மறுபடியும் அந்த சம்சார சக்கரத்திலேயே நீ வந்து சுத்தின்ட்டு இருப்ப. இப்போ வந்து நல்லா சமைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வந்து காலத்தால் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சுட சுட வந்து நல்லா சமைச்சிட்டு அதை சாப்பிடவே இல்லைன்னு சொன்னால் டேஸ்டியாக பண்ணியிருக்கேன் ஆனால் சாப்பிடவே இல்லை, ஏன் வந்து சாப்பிடல, இல்லை லஞ்சு பண்ணுறத பிஸி ஆகிட்டேன் அப்படி சொன்னால் எவ்வளோ வேஸ்ட். அது காத்தால் பண்ணி வச்ச பிரேக்ஃபாஸ்ட் பின்ன யார் சாப்பிடுவா, வீட்டில் நாலு பேர் இருக்கோம், நாலு பேருக்கும் சேர்த்து பண்ணுறோம், மூணு பேர் சாப்பிட்டு போயிட்டா அந்த அம்மா வந்து நான் லஞ்சு பண்ணுறதுல பிஸி ஆகிட்டேன் அதனால் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மறந்து போயிட்டேன் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணினது வேஸ்ட்டு, நம்மளோட ஹெல்த்தும் வந்து ஸ்பாயில் ஆகும் இல்லையா. நீ பண்ணினது வேஸ்ட்டு, நீ சாப்பிடல அப்படின்னு சொன்னால் பண்ணினது வேஸ்ட்டு தானே. இப்போ அந்த மாதிரி வேத பூர்வத்தோடு நான் என்னோடய லைஃப்பை முடிச்சுட்டேன், வேத அந்தம் பக்கம்லாம் வர்றதுக்கு எனக்கு நோ டைம் அப்படின்னு சொன்னால் நீ பிறந்ததே வேஸ்ட்டு அப்படின்னு வந்து சாஸ்திரம் வந்து சொல்கிறது. அதனால் வந்து ஃபைனைட் கோல் எல்லாம் வந்து உன்னை திருப்திப்படுத்தாது. நீ எவ்வளோ லிஸ்ட்டு போட்டுண்டாலும் போட்டுண்டே போயின்ட்டுருக்கலாம், ஒரு நாளைக்கும் அது உனக்கு மன நிம்மதியை தரப்போகிறது இல்லை. அப்போ வந்து யம தர்மராஜா டெய்லி நம்மளை நோக்கி வரார் அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுண்டு இந்த இன்ஃபினிட் கோல் இருக்கே அந்த கோவிந்தன் அப்படிங்கிற கோலை நீ வந்து வச்சுக்கோ, அந்த கோலை அடையிறத உன்னுடைய லட்சியமாக நீ வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். பாக்கி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.